सबको नमस्कार अनेवर वनकम हलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया राशि भाषा पाठ्य पुस्तक पगला पत्र फर्स्ट पेपर बाहु टू बाहु गत्तिया गत्ति उरे नडेल लास्ट वीडियो वो कर्मवीर कामराज पोट्टिरुंदा वन मार्क क्वेश्चन आंसर एसए पोट्टिरुक्कोम इन्नैक्कु वंदु कोविड 19 इन लेसन्स वो नम्बर वन मार्क्स क्वेश्चन आंसर एसए ला पाक्कपोरो पेज नंबर 56 एडुत्तुंगा पांच कोविड 19 इत पिक्चर्स अब पांग कोविड 19 वैरस इंब अभ्यास पड़ो पेज नंबर 58 एंग हिंदी में अर्थ लिखिए हिंदी वो हिंदी नहीं आंसर पड़ूंग अब प्रणाली दांगा प्रणाली अब अर्थम अना इप्डा अब ना शेप वाला अल प्रणाली अब दांगा शर्ति शर्ति अब डंड शर्ति अब कुर अर्थम डंड अब कुर् दबाही दबाही नास दबाही अब अलीवे सावधानी सतर्कता सतर्कता अब एचरिक मुनिक नम्बर पाया जाना मिलना अब कंपिड़े पाया जाना अब कंपिड़ अर्थम संक्रमक बीमारी जल्दी फैलने वाला रोग अब इंसरा अब मिवे वेगम पड़कू नो रोग अब वो नो वेगम पड़कूद अब बिक्राल बिक्राल अब भयंकर अब भयंकर अो वो रोम भयंकर प्रतिरोधक रोग रोग से लड़ने के शक्ति अब उड़पाटल नम्बर उड़प शक्ति वो अब नेक्स्ट पांग सेकंड रोम वाक्यमे प्रयोग की अब सेन्टेंस वो वाक्य अमचुंग अब श्वसन कोरोना से हमारा वसन वसन तंत्र बाधित होता है अब कोरोना ना कोरोना बंद कोरोना हमारा श्वसन तंत्र नम्ब श्वास श्वास अंत बाधपे अब कोरोना ना श्वास अवास नम्बर बाधपे अब श्वसन अब श्वास कुाय अब अर्थम ना मूच विडल अंदर प्रणाली प्रणाली अब इतना अब अर्थम स्वरण स्वरण प्रणाली में नाक स्वास्थ्य नालिका और फेव फेवटे है अब स्वस अब स्वन प्रणाली अब श्वास श्वास कुल नाक अब मूक अर्थम मूक अंड श्वास श्वास न नालिका अब श्वास अवटे अब इतना नुरे लंग्स नुरे अब अभी मूलमे अब हेडलेन अमपर संगामक अब कोरोना कोरोना एक संगामक रोग रोग अब संगामक अब नो अब नो नो वो नो अब ये कोरोना 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 एक संगामक रोग कोरोना वो नो अब व्याधि महामारी
கொரோனா ஏக்கு மகாமாரி ரோகுகே அப்படி நாங்கள் மகாமாரி அப்படின்னா வந்து வேகமாக பரவக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேகமாக வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி அவனை வேகமாக வந்து ஃபாஸ்ட்டாக பரவக்கூடியதான் வந்து மகாமாரி அப்படின்னா. பிரதி என்ன பிரதிதோதக் என்ன ஹம்ச ஹம்தா ஹமே அப்புனே சரீர்க்கு பிரதி பிரதிதோக் ஹம்தா கோ படா படாலேனா பாகியே அப்படிங்க என்ன சொல்கிறாங்க. இது வந்து அப்படின்னா வேகம் எதிர்ப்பாற்றல் தன்மைன்னு அர்த்தம். ஹமே அப்படின்னா நமது உடம்பில் வந்து சரீர உடல்னு அர்த்தம். நம்ம உடம்பில் வந்து எதிர்ப்பாற்றல் சக்தி வந்து அதிகமாக இருக்கணும். அந்த நோய் வந்து எவ்வளோ பேர் வந்து சக்தி எதிர்ப்பாற்றல் சக்தியில் எவ்வளோ பேர் இறந்துடுறாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணும் எதிர்ப்பாற்றல் சக்தி நிறைய நம்ம சக்தி உள்ள உணவை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் வந்து எதிர்ப்பாற்றல் சக்தி அதிகமாக இருக்கணும். யோகதான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நான் பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். இஸ் காம் கேலியே ஆப்கா யோகதான் மகத்துவபூர்ணக அப்படின்னாங்க. இந்த வேலைக்காக தங்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமானதாகும். இந்த வேலைக்கோசம் இந்த நர்சஸு டாக்டர்ஸு அப்படி இந்த பொது சேவை செய்கிறது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, உயிரையும் வந்து பொருட்படுத்தாமல் இதில் வந்து நல்லா வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல யோகதான் அவங்க பங்களிப்பு வந்து முக்கியம், ரொம்ப வந்து முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோமனில் பார்த்தீங்களா இதில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுத்து எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். நிம்னலிக்கித் பிரசன்னோக்கே உத்தர் ஏக்கு யாதோ வாக்கியமே தீஜே. இந்த வினாக்களுக்கு வந்து ஒரு வரியில் இரண்டு வரியில் வந்து விடை எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொரோனா கைசே பீமாரிகே சன் 2019 மே கிஸ் தேஸ்மே யகு யகு பாயாகயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா வந்து கைசே அப்படின்னா வந்து எப்படிப்பட்ட நோய், பீமாரி அப்படின்னா நோயின் அர்த்தம், கொரோனா வந்து எப்படிப்பட்ட நோயின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொரோனா ஏக்கு பீமாரி நோய் அப்படின்னா கொரோனா வந்து நான் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மகாமாரி அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னது தொற்று நோய் அப்படின்னா ஏக் மகாமாரி ரோக் அப்படின்னா நோயின் அர்த்தம். வந்து கொரோனா வந்து ஒரு தொற்று நோய் அப்படின்னா யகு யகு ரோகு இந்த நோய் வந்து 2019 மே சீன்கே உகான் சகர் மே பாயாகயா. இந்த நோய் வந்து நான் 2019 வந்து நான் சீனக்கே உகான் அப்படின்னா வந்து சீன நாட்டில் வந்து உகான் அந்த நகரத்தில் தான் அங்கே தான் அந்த நோய் வந்து என்ன பண்ணுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அந்த சகர்னா வந்து நகரன்னு அர்த்தம். அந்த உகான் அப்படின்னா வந்து சீன நாட்டில் இருக்கிற அந்த இடத்துடைய பெயர். அந்த நகரத்தில் தான் வந்து இந்த உகான் என்ற இடத்துல நகரத்தில் தான் அந்த நோய் வந்து பாயாகயா அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நோய் இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு தொற்று நோய். இது 2019 வந்து சீன நாட்டில் வந்து உகான் என்ற நகரத்தில் வந்து இந்த நோய் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த இடத்துல கைசை எடுத்துகிட்டு பீமாரின்னு ரைட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஆண்டு போட்டு எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க, தேசம்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல சீன நாட்டுக்கு அந்த பிளேஸ் எடுத்து எழுதுன உகான் சகர்ன்னு எழுதினாவே உங்களுக்கு மார்க் எடுத்துரும். ஓகே, சீன நாடுன்னு போட்டு ரைட் பண்ணும். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இங்கே இஸ் பீமாரிஸே பச்சன் கேலியே தீன் சர்வதானியோம் கே லிக்கியே அப்படிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பீமார் இந்த நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பச்சினே கேலி தப்பிப்பு முன்னெச்சரிக்கைகள்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த நோயிலேருந்து விடுபட்டு வெளியே வரணுமில்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது இதில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, அத்தியந்த் அவசியக்தா ஹோனே பருகு கர்சே பாகர் ஜானா சாகியே. இங்கே என்ன சொல்கிறாங்க, அத்தியந்த் நம்ம உனக்கு வந்து அவசியம் இருந்தால் மட்டும்தான், நான் ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியமாக நீ வெளியில் போகணும்னு நினச்சா மட்டும்தான் என்ன பண்ண, கர்சே பாகர் கர்ன வீட்டில் இருந்து என்ன பண்ணும் நீ வெளியே போகணும். பாகர் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம், ஜானேன்னா போகிறது. அப்போ நீ வந்து அவசியம் நம்ம வெளியே போய் ஆகணும்,
ஒரு அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் என்ன பண்ணு, நம்ம வெளியே போகணும், போக வேண்டும், சாகி அப்படின்னா போகணும், போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீ தேவையில்லாமல் வெளியே போகாத, அதை முக்கியமாக வெளியே போகணும், ஒரு மெடிஷன்ஸே எதுக்கும் வாங்கினா மட்டும் நீங்கள் வெளியில் போங்க, வீட்டிலேருந்து வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. பாகர் ஜாத்தி சம்ய நாக்கு முக்குக்கா கபடேசே பா பாந்துக்கர் மாஸ்கு மாசி லகா லகாக்கர் ஜானாஸ் ஆகியே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பாகர் ஜாத்திய பாத்திய சமய வெளியே போகிற சமயத்தில், சமய நேரத்தில் ஜாத்தியனா பாகர்னு வெளியே போகிற சமயத்தில் நாக்கு அப்படின்னா மூக்கு வாய், முகு அப்படின்னா அந்த இடத்துல முகுனா வந்து வாயின்னு அர்த்தம், மூக்கு வாய் என்ன பண்ண கபடே, கபடேனா துணியிலேருந்து நம்ம வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து வாய் மூக்கு என்ன பண்ணும், துணியால் என்ன பண்ணும், இந்த பாந்துக்கர் பாந்துக்கர் அப்படின்னா மூடணும், மூடி மாஸ்க்கு மாஸ்க் லகாக்கர் மாஸ்க் வச்சு என்ன பண்ண நம்ம பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியில் போகிற டைமில் வந்து அவசியமாக என்ன பண்ணு, மூக்கையும் வாயு மூடி அந்த மாஸ்க் வந்து பயன்படுத்திட்டு அப்புறமா வெளியில் போக வேண்டும் அப்படின்றாங்க. ஜானா சார் அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும் அப்படின்றாங்க. லோபங்ஸு ஃபைசே சிக்ஸ் ஃபூட்டிக்கு தூரி பனாயே சக்கனா சக்கனா சாகியே அப்படின்றாங்க. லோகம் மக்க லோகங்ஸே மக்களிடமிருந்து ஃபைசே அந்த இடத்துல வந்து ஃபுட் அப்படின்னா அடின்னு அர்த்தம், ஃபீட்டு பாதம், நம்ம வந்து 5 அடியிலேருந்து ஏன்னா 6 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுனா தூரி அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல நம்ம கிட்ட கிட்ட நின்னா என்னது வேகமாக வந்து தொற்று நோய் தானே அது, உடனுக்குடனே என்ன ஆகிடுது, பரவுதில்லை. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், 5 அடியிலேருந்து 6 அடி டிஸ்டன்ஸு நின்று தான் என்ன பண்ணு நம்ம நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ரக்கனா, ரக்கனானா 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் என்ன பண்ணு நம்ம நிற்கணும், அதான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சாகியை நிற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த 3 எச்சரிக்கை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க, வந்து அவசியம் இருந்தால் மட்டும் வீட்டிலேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூக்கு வாயிலாம் பண்ணா இந்த மாதிரி அந்த மூக்கு வாயிலாம் வந்து பாந்துக்கர் இந்த மூடிட்டு துணியால் மூடிட்டு மாஸ்க் வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்டு வந்து மக்கள் வந்து எல்லோரும் என்ன 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் டிஸ்டன்ட்டு விட்டு நீங்கள் நின்று நிற்கணும், பக்கத்தில் ஆறி நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 3 எச்சரிக்கை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்களா நெக்ஸ்ட் வந்து எஸ்ஏ பார்க்கலாம் நம்ம. COVID-19 பாட்கா சாராம்சலிக்கையே சன் 2019 மே சன்சார் மே ஏக்கு பயங்கர ரோகுக்கா பிராபவ தேக்கா அப்படின்னா வந்து சன் 2019 வந்து சன்சார் அப்படின்னா வேர்ல்டு உலகத்தில் வந்து ஒரு பயங்கர ஒரு நோயான ஒரு நோயாக நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பார்க்க முடிஞ்சது ஒரு தாக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், 2019 வந்து ஒரு கொரோனா வந்தது ஏன்னா வந்து உலகத்தில் வந்தது அப்படின்ற மாதிரி பிராபாவா வந்து இது தாக்கமாக இருந்தது எல்லாருக்குமே இது தெரியும் அப்படின்றாங்க. உஷ் ரோகுக்கா நாம் ஹே உஷ் ரோக் இந்த நோயுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோகுக்கா நாம் ஹே கொரோனா, இந்த நோயுடைய பெயர் வந்து கொரோனா. இஸ் COVID-19 நாம் சே லோகு ஜான்தாகே, இந்த COVID-19 நான் பெயர் வந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனா வந்தது எல்லாருக்கும் தெரியும். லோகுனா மக்கள் ஜான்தேகே அப்படின்னா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வந்தது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொரோனா ஏக்கு வைரஸ்கே காரன் ஃபைஃபத்தாகே, இந்த கொரோனா வந்து ஒரு வைரஸின் காரணமாக தான் என்ன பண்ணுது, ஃபைஃபத்தா அப்படி ஃபைல்தா அப்படின்னா அந்த இடத்து பரவுறது, வைரஸின் காரணமாக என்ன பண்ணுது அது, இது வந்து மக்களுக்கு வந்து பரவ வந்தது, இப்போ இந்த இப்போ பரவிச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைல்தா அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது. இஸ் ரோகுக்கோ விஸ்வ சவாஸ்திய சங்கடனே மகாமாரி தோபிஸ் தோஷித் கியா அப்படிங்க, இஸ் ரோக் இந்த நோயினுடைய இந்த இடத்துல விஸ்வ சவாஸ்திய
சங்கடன் அப்படின்னா இங்கே என்ன இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன உலக இந்த உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஸ்வா அப்படின்னா உலகன் அர்த்தம். நான் சுவாஸ்திய அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் சுகாதாரன்னு அர்த்தம். சங்கடன அமைப்பு உலக சுகாதார அமைப்பு வந்து என்ன அப்படின்னா மகாமாரி அந்த நோய் வந்து என்ன பண்ணுது தோஷ்பித்துக்கியா அந்த அமைப்பு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க உலக சுகாதார அமைப்பு வந்து அந்த நோய் வந்து எல்லோருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோஷித் அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, கோஷித்கியானா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனா கி உற்பத்தி உற்பத்தி சப்ஸே பகலே 1913 மே ஏக்கு மூர்கி மே ஹுயித்தி அப்படின்னு இந்த இங்கே என்ன சொன்னால் கொரோனா வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உருவாக்கம் நான் உற்பத்தி அப்படின்னா இந்த சப்ஸே அந்த உருவாக்கம் வந்து பகலே அப்படின்னா முதல்ல வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1930 வந்து ஏக் முருகி அப்படின்னா ஒரு சேவல்னு அர்த்தம். நான் முருகி மே சேவலியில் வந்து இந்த இடத்துல வந்து ஹுயி தி அந்த சேவலிருந்து தான் என்ன வந்து அந்த சேவலிருந்து தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி 1930 வந்து இது வந்து ஒரு சேவல் மூலியமாக தான் இந்த நோய் வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீர் ஆனால் சன் 2019 மே சீன்கே வுகான் ஷஹர்கே லோகோ மே யஹ் ரோக் ஃபைல்னே லகா. அதுக்கப்புறம் என்ன சன் 2019 வந்து சீனக்கே அப்படின்னா சீன நாட்டில் வந்து வுகான் அந்த அந்த இடத்துல வந்து நகரம் சகர்ன சிட்டி வுகான் என்ற நகரத்தில் வந்து மக்கள்கிட்ட முதல் வந்து அங்கே தான் வந்து பரவணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லோகோமே யஹ் ரோக் ஃபைல்தா லகா, நான் ஃபைல்த்து அப்படின்னா பரவணுதுன்னு அர்த்தம். ஃபைல்னே லகா அப்படின்னா முதல் வந்து சீனாவில் வந்து நான் வந்து உகான் அந்த நகரத்தில் தான் முதல்ல வந்து அது பரவ ஆரம்பித்தது அப்படின்னு. அவர் மற்றும் தீரே பூரே விஸ்வமே ஃபைல்கையா. அதுக்கப்புறம் வந்து நான் அவர் மற்றும் தீரே அப்படின்னா அந்த இடத்து வந்து நம்ம மெதுமெதுவாக என்ன பண்ணிச்சு உலகம் முழுவதும் என்ன பண்ணிச்சது பரவ ஆரம்பித்தது. ஃபைல்கையா அப்படின்னா விஸ்வ அப்படின்னா வேர்ல்டுன்னு உலகன்னு அர்த்தம். மெதுமெதுவாக என்ன பண்ணிச்சு முதல்ல சீனாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெதுமெதுவாக என்ன பண்ணிச்சு உலகம் முழுவதும் வந்து பரவ ஆரம்பித்தது அப்படின்றாங்க. செகண்ட் பேரை பாருங்க, யஹு ஏக்கு சங்காமக் ரோகுகை வந்து இது வந்து ஒரு தொற்று நோய் ஒரு தொற்று வியாதி அப்படின்றாங்க. பகுத்துகி தேஜிசே ஏக்கிசே தூஸ்ரேகா ஃபைல் ஜாத்தாகே. இது தொற்று வியாதியாக இருக்குது, இது சீக்கிரமாக என்ன பண்ணுதோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருக்கிட்ட என்ன பண்ணுதோ பரவ ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. இந்த இடத்துல தேஜிசே ஏக்கிசே ஏக்குனா ஒன்றுன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட இருந்து தூசரே அப்படின்னா மற்றவர்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்டருந்து என்ன பண்ணுது மற்றவங்களுக்கு வந்து ஃபைல் ஜாத்தாக ஒருத்தர்கிட்டருந்து மற்றவங்களுக்கு இது உடனே சீக்கிரமாக என்ன பண்ணிச்சுது பரவ ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இது வந்து ஒரு தொற்று நோயாக இருக்குது, ஒருத்தர்கிட்டருந்து மற்றவங்களுக்கு இது வந்து பரவுது அப்படி. இசிசே பச்சினேக்கேலியே விஸ்வ ஸ்வாத்திய சங்கடனி ஹனி உபாயக்கு பனாயாகே அப்படின்னாங்க. இந்த இசிசு இதில் வந்து பச்சினேக்கே அப்போ வந்து இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதிலேருந்து காப்பாற்றுவதற்காக என்ன பண்ண உலக சுகாதார அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. உபாய அப்படின்னா ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உபாயன கருத்துன்னு அர்த்தம். உபாயக்கோ பத்தாயா உத்தியந்த் அவசியக்தா ஹோனே பருகு கர்சே பாகர் ஜானா சாகியே. இந்த மாதிரி வந்து உற்சக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜானே பர் ஹோ கர்சே பாகர் ஜானே சாகியே. இன்னும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அவசியம் இருந்தால் மட்டும் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னா பாகர் ஜாத்திய சம்மிய நாக்கு முக்கோ கபடே சே
பாந்துக்கர் மாஸ்க் லகாக்கர் லகாக்கர் ஜானா ஜானா சாகியே அப்படி வெளியே போனீங்களா நீங்கள் என்ன அந்த நேரத்தில் வந்து மூக்கு வாயும் என்ன துணியால் என்ன பண்ணு நம்ம துணியால் மூடிட்டு மாஸ்க் என்ன பண்ணு நம்ம பயன்படுத்தணும் ஜானா பயன்படுத்த வேண்டும் அப்படின்றவங்க லோகம் லோகம் சே என்ன பாஞ்ச் சே பாஞ்ச் அப்படின்னா ஃபைவ்னு அர்த்தம் சேனா சிக்ஸ்னு அர்த்தம் இங்கே வந்து அஞ்சு அடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தூரினா வந்து டிஸ்டன்ஸு அஞ்சு அடியிலேருந்து ஆறு அடி டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி நிற்கணும் அப்படின்ற நிற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க இந்த நம்ம செகண்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து லாஸ்ட் பேராகிராஃபு கொரோனாசே பச்சினை கேளியே அநேக் அநேக் வைச்சின் உபயோகித்தே அப்படின்னா வந்து கொரோனா வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய என்ன பண்ணாங்க இந்த இடத்துல வந்து என்ன வைச்சின் வந்து மருந்து வந்து நிறைய கிடைச்சது உபல்த்து அப்படின்னா அந்த இடத்துல வந்து உள்தல் நிறைய வந்து கிடைச்சது அப்படின்றாங்க ரோகிசே அப்பனேக்கு பச்சான்கேலியே சரீர்க்கே பிரதிரோதாத்மக் சக்திக்கு படா லேனா சாகியே இங்கே அப்படின்னா அப்பனேக்கு பச்சானேக்கேலியே அப்படின்னா இந்த நோயிலிருந்து வந்து தன்னை காப்பாற்றுவதற்காக என்ன நம்ம உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகணும் நம்ம உடம்புல என்ன பண்ண அதிகமாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரதிதோதாமக் சக்திக்கா படானே கேளியே ரோஷ் தேகா பயாஸ் யோகா அபியாஸ் ஆதி கருணாஸ் ஆகியே இந்த நோயிலிருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ரோஷ் அப்படின்னா தினமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யோகாசனம் வந்து செய்யணும் அதே போல் எக்ஸசைஸ் நிறைய நம்ம பண்ணணும் அப்படின்னு உடற்பயிற்சி வந்து நிறைய நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டும் அந்த கருணாஸ் ஆகிய இந்த மாதிரி யோகாவும் உடற்பயிற்சி நிறைய என்ன பண்ணு நம்ம இதில் வந்து நம்ம செய்யணும் எது அப்போ தான் நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க போஜன்மே காளி மிர்ச்ச துளசி லவங்க நீம்பு ஆதி பி சாமில் கருணாஸ் ஆகியே இந்த போஜன் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து பயன்படுத்தணும் போஜனம்னா உணவுன்னு அர்த்தம் நம்ம சாப்பாட்டில் வந்து காளா மிர்ச்சி அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மிளகு சொல்கிறாங்க மிளகு மிர்ச்சி அப்படின்னா மிளகாய் கூட குறிக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் அது வர மிளகாய் அதுவும் குறிக்கும் காளா மிர்ச்சி அப்படின்னா இந்த இடத்துல மிளகும் எடுத்துக்கலாம் மிளகு வந்து காளி மிர்ச்சை அப்படின் மிர்ச்சை அப்படின்றாங்க இந்த இடத்துல மிளகுன்னு அர்த்தம் அந்த மிளகு அப்புறம் துளசி இலை அப்படியே லவங்கம் நீம் அப்படின்னா வந்து வேப்பம்பூவு நீம்பு அப்படின்னா எலுமிச்சம்பழம் போன்றவெல்லாம் என்ன பண்ணு நம்ம இதில் வந்து நம்ம கலந்துக்கணும் ஷாமில் கருணாஸ் ஆகி இதெல்லாம் வந்து உடம்பில் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து உணவில் வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படியே நம்ம அப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காணேசே பகலே ஹாத்து தோனா சர்வஜானிக் சதானோமே ஸ்வச்ச ரகனா ஆதி பகுத் ஜரூரிஹே அப்படின்னு இங்கே சொல் இங்கே வந்து நான் காணேசே பகலே காணே அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாத்து தோனா அப்படின்னா கையை என்ன பண்ணுறது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கையை வந்து நம்ம கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வஜினிக் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பொது இடம் இந்த மாதிரி வந்து பொது இடத்த பப்ளிக் பிளேஸில் வந்து என்ன பண்ணு நம்ம எப்பயுமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்வச்ச அப்படின்னா வந்து தூய்மையாக இருக்கணும் சுத்த பப்ளிக் பிளேஸ் வந்து அங்கங்கே நம்ம எச்சு துப்புறது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பப்ளிக் பிளேஸ் வந்து எல்லோரும் நடக்கிற செய்கிறதுனால இந்த நோய் இருக்கிறதுனால வந்து சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி பகுத்து ஜரூரிகை இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லோரும் வந்து என்ன பண்ணணும் நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க இந்த எஸ்ஏல வந்து எல்லாத்துக்குமே வந்து மீனிங் சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஒன் மார்க்ஸு க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே போட்டிருக்கேன் இங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுருவோம் நன்றி தன்யவாத்து